வணக்கம். என் பேர் சந்தான பாரதி. நான் ஒரு இயக்குனர், நடிகர், எல்லாம் கலந்தவன். நான் வந்து உதவி இயக்குனர். நான் வந்து 1975 1975 வந்து டைரக்டர் சீதசார்ட்ட போய் சேர்ந்தேன். ஓ மஞ்சுன்னு ஒரு படம், அதான் என்னோடய முதல் படம். கவிதா மேடம் எல்லாம் ஆக்ட் பண்ண படம் அது. சேகர், மாஸ்டர் சேகர் ஆக்ட் பண்ண படம். விஸ்வநாதன் சார் மியூசிக்கு, லக்ஷ்மண் கோரே சார் தான் கேமரா அந்த படத்துக்கு. 75 வரைக்கும் அது ஒரு கிட்டத்தட்ட 5 வந்து டைரக்டர் சீதட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ வந்து நான் ஒர்க் பண்ண படங்கள் வந்து ஓமஞ்சுக்கு அப்புறம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, தமிழ் தெலுங்கு, மீனவன் நண்பன், எம்ஜிஆர் சார் ஆக்ட் பண்ண படம். அப்பா பேர் வந்து எம்ஆர் சந்தானம். கிட்டத்தட்ட ஒரு 75-80 படம் நடிச்சிருக்கிறாரு. ஃபாதர் கேரக்டர்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. சிவாஜி சார் கூட, எம்ஜிஆர் சார் கூட எல்லோரும் நடிச்சிருக்காரு. பட் முக்காசி நிறைய சிவாஜி சார் கூட பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசராகி அவரும் மோகன் ஆர்ட்ஸ் மோகன் அவரும் சேர்ந்து பாசமலர் படம் எடுத்தாங்க. அப்பா நடித்த படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான படங்கள்னு பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மன், அதில் தானே பிள்ளை நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சபாஷ் பினால் வந்து ஒரு பைத்தியக்கார ஃபாதர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நிறைய படங்கள் மர்மயோகியில் எல்லாத்துலேயும் நடிச்சிருக்காங்க. ஜூபிட்டர் பிக்சர்ஸில் அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து எம்எஸ் அம்மா ஆக்ட் பண்ண பக்தமீரா தான் ஃபஸ்ட்டு படம், அவர் நடிகராக நடித்தது. இப்படி இருக்கும்போது இந்த ஃபேமிலியில் தான் நான் வந்தேன். ஒரு நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது என் ஃபாதர் தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சினிமா டச் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் டிகிரி பிரசிடென்சி காலேஜில் பண்ணேன். டிகிரி முடித்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் பிரதர் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கும்போது எனக்கு தோணுது வந்து சினிமா தான். ஏன்னா நான் என் ஃபாதருக்கு போன நினச்சது என்னென்னா, இப்போ நான் எங்கே போனாலும் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எம்ஆர் சந்தானம் பையன் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நான் போகும்போது என் பிள்ளை போகும்போது என் பேரை சொல்லி சொல்ல வேணும்னு நினச்சேன். அதுக்கு வந்து வேறு எது பாப்புலர் ஃபீல்டுன்னு யோசிக்கும் போது எனக்கு வேறு தெரியல, சினிமா தான் தெரிஞ்சுது. அந்த நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியோ சொல்லாமல் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான். டிஎஸ் பாலையா சார், ஜூனியர் பாலையா, நம்ம சந்திரநாந்தம்மா பிரதர் விஜயகுமார், இப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு, இந்த மாதிரி சாரங்கபாணி சன், இவங்க எல்லாமே எனக்கு சினிமா சம்மந்தப்பட்ட குரூப் தான். ராதாரவி, ராதாரவி எல்லாம் நாங்கள்லாம் ஒரு செட்டு, ஆளப்பட்ட கேங்கு, நடிகர் கமலஹாசன், இவங்க எல்லாருமே எப்பயுமே நாங்கள் சினிமா பற்றி, கவிஞர் கண்ணதாசன் சன், காந்தி கண்ணதாசன், அண்ணாதுர கண்ணதாசன், இவங்க எல்லாருமே எப்பயுமே சினிமா சம்மந்தப்பட்டதுலேயே இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. இதில் என்னென்னா, எங்கள் கேங்கில் முத முதல் அசிஸ்டண்டேட் ஆனது வந்து அண்ணாதுரை கண்ணதாசன், கண்ணதாசனோட சன். அவர் வந்து தேவராஜ் மோட்டை அசிஸ்டண்டாக சேர்ந்தார். யசுமித்ராவன் இருந்தார், அப்புறம் தேவராஜ் மோட்டை போய் சேர்ந்தார். அப்போ வந்து அவர் வந்து ஷூட்டிங் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஈவினிங் சும்மா நாங்கள் மீட் பண்ணுவோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி நினச்சி இப்படி நினச்சி பேசுவார். ஸோ இதெல்லாம் தான் என்னை வந்து சரி நம்ம ஏன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு இது வருது. நான் காலையில் படிக்கும்போது பாலச்சந்திர சார் படங்கள் எல்லாமே ரொம்ப விரும்பி பார்ப்போம். அவ்வளோத்தோட கதையை அது இதெல்லாமே பார்ப்போம். அப்படி போன காலத்தில் வந்து அங்கே வந்து அபூர்வங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு படம் போகலாம்னு போனோம். அன்றைக்கி தான் எனக்கு வந்து நான் டிசைட் பண்ணி சினிமாவை தான் வரணும். ஏன்னா அன்றைக்கி அங்கே பார்க்கும்போது கமலஹாசன் என்னுடைய நெருங்கிய நண்பர், சிறுவயது முதல் நண்பர். அவர் வந்து நடிகர் நடிச்சிட்ருக்கா, அது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரே ஆரவார கலவரங்கள்லாம் நடந்தது. ஸோ இவங்க எல்லோரும் இருக்கும், ஏன் நம்ம மட்டும் வேலையை தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு சினிமாவை போகணுன்னு அன்றைக்கி டிசைட் பண்ணேன். வந்தவொடனே நேராக வந்து ஐயா, கண்ணதாசன் ஐயாவை போய் பார்த்தேன். என்ன பண்ணார், இந்த மாதிரி நான் எங்கேயாவது உதவி இயக்குனராக சேரலான்னு இருக்கேன் அப்படின்னா, யார்கிட்ட சேர இருக்கணுங்க, இல்லை நீங்களே சொல்லுங்கள் யார்கிட்ட வேணால் சேர்ந்துக்கலாம். அப்போ வந்து பாலச்சந்திர சார் பிஸியாக இருந்தார். பாலச்சந்திர சார்கிட்ட சேரலாமா அப்படின்னு கேட்டார். ஆ, எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பிடிக்குங்க, நம்ம பாருங்க, நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னா சேர்ந்துக்கிறேங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவரே கூப்பிட்டு இருப்பா, அவர் பாலச்சந்திர சாரை பார்க்க முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, ஸ்ரீதர் சாருக்கு ஆள் தேவைப்படுதுங்கிறாங்க, நீ போறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு ஐடியாவே கிடையாது. ஃபாதர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5 ஆச்சு. இந்த காலகட்டத்தில் அவங்க சினிமா டச்சே விட்டு போச்சு. சிவாஜி சார் வீட்டுக்கு போகிற வரங்கிறது வேறு டச்சு கிடையாது. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான்ப்பா அப்படின்னேன். அவரே என்ன பண்ணார், சரி நீ சீத சார்த்து நான் சொல்லிடுறேன்னாரு.
அப்புறம் திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து ஒரு நாள் கூப்பிட்டாங்க. போன என்ன இன்றைக்கி போ, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். போனார் அன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி நம்ம ஏன் இதை நான் செவ்வாய்க்கிழமை பர்டிகுலராக சொல்கிறேன்னா, அவர் மதியானம் சாப்பாடு நேரத்தில் போய் பார்க்குறேன். யாரை? கண்ணதாசன் ஐயாவை. அவர் என்ன சொல்கிறார், நீ சீரியஸாக வர சொன்னால் போய் பாருங்கிறார். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா, இல்லை இல்லை இப்போ மணி மூணு, மூணு நாள் ராகுகாலம், ராகுகாலம் முடிஞ்சு போகணும்னு சொன்னார். ஸோ அன்னையிலேருந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை மூணு நாள் ராகுகாலம், இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை தான், மூணு நாள் ராகுகாலம்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் போய் நான் சீரியஸ் சாரை பார்த்தேன். சீரியஸ் சார் வந்து நானும் கூட அண்ணாதுறையும் கூட கூப்பிட்டு போனேன். வாப்பா துணைக்கு எனக்கு முத முத சினிமா கம்பெனி போய் சான்ஸ் எனக்கு போகிறேன், நீ வந்து கொஞ்சம் கூட வாங்க. நான் போகும்போது டைரக்டர் ஆஃபீஸில் இல்லை. சரி வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் டைரக்டர் வந்தார். வந்த உடனே அவர் பாட்டு உள்ளே போயிட்டார். நானும் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த படத்துக்கு ஒரு ஹீரோ தேடி செலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு டீனேஜ் பாய் வேணும்னு. நான் அங்கே போய் உட்காந்துனா அவங்க என்ன நினச்சாங்க, நான் இந்த செலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சரி டைரக்டர் பாப்பா சொல்லி விட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்துருக்கீங்களா, அது ஹீரோ வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அப்படி இல்லைங்க, இது மாதிரி கவிஞர் ஐயா அமிச்சார், டைரக்டரை பார்க்கணும் வந்தோம், வேலை விஷயம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நான் போனேன். போனவுடனே நீங்கள் இதில் யார் சந்தானம் சன்னுன்னு கேட்டார். ஏன்னா அவர் அண்ணாதுரையும் கூட வந்ததுனால நான் தாங்கன்னு சொன்னேன். இவரும் வேலைக்கு வந்திருக்காரு இல்லைங்க, அவர் கவிஞர் ஐயா இருப்பையன், அவர் ஏற்கனவே வேலையில் இருக்கார். அப்படியே சேர்த்து உட்காருங்க, என்ன நீ உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்கன்னா, நான் சொல்லி டிகிரி முடிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னால் சினிமாவில் நடித்து ஏதாவது சினிமாவில் வேலை பார்த்து ஏதாவது அனுபவம் இருக்கானாரு. எங்கள் அப்பா ப்ரொடியூசர் நடிகர்ன்றதை தவிர எங்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லைங்க. சீதை சாட்டை இருக்கும்போது தான், உதவியாளராக இருக்கும்போது மீனவன் நின்று படுத்தும் போது தான் வாசு வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணார். இப்போ பி வாசு இருக்கு, வாசு வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணார். கங்கை அமரன் வந்து என்னை வச்சு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணார். நீ ஏன் டயர் பண்ணக்கூடாதுன்னு அவர் தான் என்னை முத முதல்ல தனியாக போய் ஏற்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தார். நானும் வாசும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ளே ஒரு இது வச்சுக்கிட்டோம், யாருக்கு பிரேக் வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலான்னு. ஸோ அதுபடி நாங்கள் வந்து பன்னீர் புஷ்பங்கள்ன்ற முதல் படம் நானும் வாசும் கங்கை அமரன் தயாரிப்பில் பண்ணோம். அதில் வந்து சாந்தி கிருஷ்ணா, சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தினோம். அது வந்து ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டு. அது நல்லா ரொம்ப நல்லா போச்சு, எல்லா இதுலேயும் நல்ல பேர் இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய படம் இருவரும் சேர்ந்து பண்ணோம். மதுமலர், மெல்ல பேசுங்கள், நீதி நிழல்லாம் பண்ணோம். ஒரு அஞ்சு ஆறு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் வாசுவுக்கு வந்து தனியாக ஒரு பிரேக்கு கன்னடத்தில் வந்துச்சு. ஸோ அவர் வந்து என்கிட்டருந்து தனியாக போய் அவர் கன்னடத்தில் ஆரம்பித்து பி வாசுன்னு அவர் வந்தார். நான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணேன், ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து திரு கமல்ஹாசன் வந்து எனக்கு ரொம்ப சிறு வயதுலேருந்து நம்ம நண்பர்னால ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பொறுத்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் நான் இருப்பேன். டப்பிங் பார்க்குறது, அது பார்க்குறது, அது என்னோடய ஓன் கம்பெனி மாதிரி அதில் எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது விக்ரம் படம் ஷூட்டிங்கு, விக்ரம் இது நடந்துகிட்டு இருந்தது. டைரக்டர் ராசேகர் டைரக்ட் பண்ணார். அதில் சத்யராஜ் ஆக்ட் பண்ணார். அப்போ சத்யராஜ் நான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் நீங்கள் ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு கமல் வந்து சத்யராஜை கேட்டார். என் கம்பெனி ஒரு படம், நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க. ஆ பண்ணலாம், யார் இயக்குனா இந்த நம்ம சந்தான பாரதி இருக்கார், இப்போ பாரதி இருக்காரில் அவர் வச்சு இது பண்ணலாமே அப்படின்னு. அப்போ தான் வந்து நாங்கள் கடமை கணியம் கட்டுப்பாடு, அதான் என்னோடய முதல் படம் தனியாக இயக்குனராக சந்தான பாரதி என்ற பேரில், எங்கள் அப்பாவோட பேரை சேர்த்துக்கிட்டு பாரதி வாசலேருந்து கட் பண்ணதுனால சந்தான பாரதி என்ற பேரில் என்னோடய முதல் படம் கடமை கணியம் கட்டுப்பாடு அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆரம்பித்து அதுக்கப்புறம் என் தமிழ் மக்கள் சிவாஜி சாருக்கு அவங்க ஒரு அவங்க கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த கட்சிக்காக அந்த ஒரு படம் பண்ணேன். அப்புறம் கலைஞர் ஐயா கதைவாசனத்தில் காவலு கட்டிக்கான ஒரு படம் பண்ணேன். அப்புறம் குணா, எல்லாருக்கும் தெரிய ரொம்ப பாப்புலரான போன படம், திரு கமல்ஹாசன் தான் ஹீரோவில் குணான்னு படம் பண்ணேன். அப்புறம் மகாநதி, அது வந்து எனக்கு வந்து தேசிய விருது வந்து ரீஜனல் பெஸ்ட் பிக்சர் தேசிய விருது எனக்கு வாங்கி கொடுத்துச்சு மகாநதி. சிவச்சந்திரன்ல அவர் எனக்கு அவரோட முதல் படம் என்யூஎல் கண்ணமான ஒரு படம், அதில் ஒரு லக்ஷ்மிக்கு பிரதர்மே ஒரு கேரக்டர் நீ தான் பண்ணி அவனையும் அடம் பிடிச்சி என்னை இழுத்து கொண்டு கேமரா நான் நிற்க வச்சார். அதுக்கு முன்னாடி கேமரா நான் நிற்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் நடிச்சிருக்கேன். எப்படின்னா எங்கள் டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது சும்மா பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் வேறு ஒரு சும்மா ஒரு சின்ன டைலாக் அப்படியே தான் அதை நடிச்சிருக்கேன். சார் இப்போ ஃபுல் டைம் கேரக்டர் நடித்ததில்லை. சிவச்சந்திரனா என்னை முதல்ல கேமரா நான் நிறுத்தி வச்சார்.
அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் மறுபடியும் டைரக்டர் இருந்துட்டு இருக்கும்போது கங்கை அமரன் மட்டார் நீ வா திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டார் கங்கை அமரன். அப்போ அவர் ஏதோ ஒரு கரகாட்டக்காரன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு கற்பம் ஸ்டுடியோவில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி நீ இங்கே கொஞ்சம் வந்துட்டு போ ஸ்டுடியோ வரைக்கும்னார். என்னன்னு கேட்டேன். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். நெருங்கிய நண்பர் நாங்கள்லாம் ஒன்றா தான் சுற்றும் அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர். என்னப்பா விஷயம் கேட்டால் நீ வந்துட்டு போனார் போனேன் உனக்கு மெஷர்மெண்ட் எடுங்கன்னார். ஏன் எதுக்கு எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்க சொல்கிறேன் நான் இல்லை இல்லை நீ தான் அந்த படத்துக்கு இல்லைன்னு சொல்லி டப்புன்னு இல்லைன்னா கிட்டாரு. கரகாட்டக்காரன் ஒரு படம் இன்னி வரைக்கும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் நான் எங்கே போனாலும் கரகாட்டக்காரன் தான் பாரு கரகாட்டம் நான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 70-80 படம் நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என் கணக்கு படி சின்ன வேஷம் அந்த வேஷம் இந்த வேஷம்னு. ஸோ அந்த அளவுக்கு அது நூக்கன் கானலில் பாப்புலர் போய் கிட்டத்தட்ட ஒரு மதுரையில் மட்டுமே 1.5 வருஷம் ஒழிச்சு ஒரு தியேட்டரில். அதுமாதிரி நடிக்கும்போது மைக்கேல் மதன காமராஜன் கமல் அதே மாதிரி தான் சிங்கிரி சாரும் கமல் சார் திடீர்னு நான் கமலை பார்க்குறதோ வேறு வேலையாக போகும்போது சிங்கிரி சாரும் கமல் சார் ரிசப்ட் இவர் அந்த ரோல் பண்ணிட்டு இப்போ இப்போ தாடி விட்டோம் அப்போ தாடி கிடையாது தாடி ஓட்டு வச்சு தாடி ஓட்டி அன்றைக்கே ஷூட்டிங் வச்சுட்டாங்க. அப்படி தான் மைக்கேல் மதன காமராஜன் அதுவும் ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு பேர் வாங்கி தந்த படம். அப்புறம் அப்படியே நிறைய படங்கள் பண்ணேன். அன்பே சிவம் அதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். அதுவும் வந்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து இப்போ நான் நடிகனாகவும் இயக்குனாகவும் மாறி மாறி இருக்கேன். இப்போ அடுத்து எனது என் பையன் இப்போ நடிக்க வந்துட்டார். அவர் இப்போ நாகன்னு ஒரு படத்தில் செல்வா டைரக்ஷனில் அவர் நடிச்சு இப்போ 3வது தடவை நடிக்க வந்திருக்கு. இதுதான் எனக்கு கதை. கமல் சார் வச்சு குணா முடிஞ்சவுடனே சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு காமெடி படம் பண்ணேன். பிரபுவும் சுகன்யாவும் ஆக்ட் பண்ணாங்க. சூப்பர் ஹிட் காமெடி. அதாவது அதுக்கப்புறம் வேறு வேறு எதுவும் காமெடி படம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. 1 லட்சம் வந்துச்சு. அதுக்கு முன்னால் அதுதான் ரொம்ப அற்புதமாக எல்லா இடங்களையும் பாராட்டப்பட்ட ஒரு படம் சின்ன மாப்பிள்ளைன்ற படம். பிரபு வந்து பேர் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பார். நான் பண்ண படங்கள்லேயே பன்னீர் புஷ்பங்கள் வந்து ட்ரெண்ட் செட் பண்ண படம். அது இன்ன வரைக்கும் வந்து வேறு வேறு கலர் வேறு வேறு விதமாக வந்துகிட்டு இருக்கு. அது அதேமாதிரி குணா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம். குணா மலை மேலே குகைக்குள்ளெல்லாம் போய் எடுத்த படம். ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு பார்த்தா மகாநேயர் வந்து ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் வரும். அந்த பொண்ணு வந்து பெரிய பிள்ளையாய் வந்து நிற்பாள். வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கமல் சார் வந்து அந்த பக்கம் நிற்பார். அந்த பொண்ணு இந்த பக்கம் நிற்கும். அது வந்து இந்த பக்கம் கால் தொடுக்கணும் அவர் அங்கே காலை எடுப்பார். அப்போ வந்து இவரால் அதை சந்தோஷத்தை அது சந்தோஷ செய்தி அதை வந்து அனுபவிக்க முடியாமல் இது பண்ணாமல் அழுகையும் வந்து சந்தோஷமும் வந்து அது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் கமல். அது வந்து நானே அந்த செட்டில் வந்து இன்ன வரைக்கும் நான் தான் ஏற்கனவே கூட இப்போ கூட அந்த சீன் வந்து டிவியில் வந்ததுன்னா எனக்கு கண் கலங்கிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சீன் அது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீன் அது. அதே மாதிரி மற்றவங்க இயக்குன படங்கள்னு பார்த்தீங்கன்னா மணிரத்ன சார் படங்கள், அஞ்சலி, நாயகன், சேரனோட படங்கள், தவமாய் தவம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படங்கள். இப்போ நிறைய புது புது இயக்குநர்கள் நிறைய நல்ல படங்கள் எடுக்கிறாங்க. எல்லாமே நல்லா வரட்டும். வாழ்த்துக்கள்.